Hello friends. Welcome back to our channel. My name is Sapna. I am Pankaj. So friends, today we are going to react on Vadivelu comedy scene. So guys, we are again back with Vadivelu sir comedy scenes, and after a long time. After a long time. And we found some videos of Vadivelu sir, and that looks so amazing, and we thought to give a reaction on those scenes. Yes. So guys, we are very much excited क्योंकि Vadivelu sir की comedy इतनी जबरदस्त है, उनका performance, acting, timings zabardast. And so guys, before starting this video, I would like to request, if you're new in our channel, to subscribe and click on the notification bell. Also follow us on Instagram and Facebook. So guys, let's get started. Yeah. Police police terindu pochna koondoda kambi enna vendida kambiya namakku theriyappa ipo enna daana panna solra yena ipdi panna enna eppadi mootiya neera koyambedu kaiyari maari anga lorry la mootai ella eduthu vechirupanga mootiyoda mootai eduthu vechna apdiye poidumla ora koonutta mani enna 12 12 mani yaar irupanga adu poga ninga naayitikirama vera ellaathu oru yosanaathu nalla vechna solra சரி அப்ப நீ ஏதா சொல்ல ஏதாவது குன்னூர் பஸ்ல லக்கேஜோட போட்டு விட்டோம்னா மலில என்ன பேசறடா குன்னூர் பஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ ஒரு ஐடியா சொல்ற செல்லம் நான் சொல்றேன்டா ஐடியா சொல்றா இந்த கப்பல் துறைமுகத்துக்கு போனீங்கன்னா ஜீனி மூட பருப்பு மூட எல்லாம் ஏத்திக்கிட்டு பாருங்க அதோட சேர்த்து ஏத்தி விட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிரும்ல அது மடையா நீ சொல்றது நல்ல யோசனை தான் ஆனா மூட்டை உள்ள போறது பெர்மிஷன்டா பெர்மிஷன் நான் தரப்பா அவ கிளிச்சா खुद नहीं बोला कौन बोल रहा फंस गए पकड़ा गए இந்த பொண்ணு அப்படி உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணிச்சு கடத்திட்டு போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களடா உங்க ரெண்டு பேத்தையும் கோர்ட்ல புள்ள இல்லன்னு சொல்லி என் சொத்தை இந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சு உங்களை தெருவுல அடையோட போறேன் பாறா this facial expressions are amazing நான் இந்த வீட்ல இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி எல்லாம் பண்றாங்க என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நான் வேணும்னா போயிடுறேன் இவனுக்கு பண்ண தப்புக்கு நீ ஏமா போனே இவனை வீட்டை விட்டு வெளிய போய் சோத்துக்கு சிங்கி அடிச்சா தான் இவனுக்கு புத்தி வரும் சிங்கியா அப்பா அப்பா கர்நாடகத்துக்கு அப்பா உங்க காலவனால புடிச்சறா டேய் கால புடிக்கறேன்னு கவுத்தி புட்டு அப்படியே ஜோலியை முடிச்சு போறான்னு பாக்குறீங்க அப்படிலாம் இல்லப்பா நாங்க தெரிஞ்சிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கப்பா என்ன எலெக்ஷன் வச்சா நடத்திட்டு இருக்காங்க சந்தர்ப்பம் கொடுக்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டான்டா எங்கடா தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரா இனிமேல் தெரிஞ்சிரப்பா உங்க புள்ளைய பேத்த கொடுமைக்கு நான் வேணா மன்னிக்கலாம்டா அந்த பொண்ணே புற மன்னிக்க ஐயா அவங்க முகத்தை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு ஏதோ புத்தி தட மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க இந்த ஒரு தடவை பெருந்தன்மையா மன்னிச்சிடுங்க கேட்டிங்களாடா அந்த பொண்ணு நடந்தத மறந்துட்டு எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லிட்டு போகுது மூலன்னு இருந்து அதுல யோசிக்கிறதுக்கு சக்தின்னு இருந்தா இனிமே திருந்திறதுக்கு வழியை பாருங்கடா தெரிந்தல அப்புறம் சொன்னபடி செய்திருவேன் டேய் சிவா இந்த அவமானத்தை போக்குறதுக்கு இதை விட சூப்பர் பிளான் வச்சிருக்கேன் என்ன பத்தி உனக்கு தெரியாது என்கிட்ட ஏதாச்சும் சேட்டை பண்ண மார்க்கெட்ல மலிஞ்ச விலைக்கு வித்துட்டு போயிருவோம் நீ என்ன என்ன விக்கிறது அதுக்கு முன்ன நான் உன்னை வித்துருவேன் வித்துருவியா ஆமா நீ வெட்டிச்சதுக்கு வீட்டுல இருக்க ஆள் தானே உனக்கு எதுக்கு வாய் வீராப்பெல்லாம் ஏன் வீராப்ப பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டா நீ உன்னை சொல்லி குத்தமில்ல எல்லாம் எங்க அப்பன் குடுக்கிற செல்வாக்கு இந்த வாரப்புல என் வீரத்தை பத்தி இந்த மார்க்கெட்ல கேட்டு பாரு விலா வாரியா சொல்லுவாங்க பேச்சு பேச்சா இருக்கும் போது ஆயுதத்தை கையில தூக்குறவளை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கு நீங்க ஐயோ இங்க வாங்க எதுக்கு வீட்டுல தேங்காய் உரிக்க அருவால அதுக்குதான் வாங்கினேன் பிடிங்க தேங்காயா பிடிங்க मुझे लग रहा है इनके हाथ में है வாங்க காசிங்க போறோம் पीछे चल रहा है ना कुछ ऐसा लग रहा है कि तो मारने का है लोगों ने कुटाई होगी इनकी பக்கத்துல ஒருத்த மதுரை வர மாதிரி அருவாள் எடுத்துட்டு வரான் போட்டாலும் போடுவான் பேசாம வேலைய பாரு ஓ எக்ஸெப்ட் எதுவும் பண்ணல फ्री में मिल रहा है फ्री में मिल रहा है ओके ओके हां ये खास वांगने काय करी போட்டு போறாங்க ஓ அதா எங்க அப்பா என்ன மார்க்கெட்ல போற வட்டி பணம் தரறாருல அந்த பணத்தை இந்த மெத்தட்ல திருப்பி தரறாங்க ஓஹோ என்ன கணக்கு இது ஓ என்ன கணக்கு சமாஜ் गाइस ஆரம்பிச்சற வேண்டியதா வாசல ஓஹோ ஓ டிப் मिल रही है आपका वसूली हां आप जब फंसेंगे कहीं ना कहीं ये असली है தம்பி இந்த மார்க்கெட்ல வழக்கம் அவர்வன ஒரு ரவுடி அவன் இன்னைக்கு வரலையா அந்த நாயா அவனை நான் தான் போட்டு தள்ளேன். டேய் இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? மாமலர் தான் எடுங்கடா. மாமலா நானே சும்மா உட்கார்ந்திருக்கேன். என்கிட்ட இருக்கு காசு. சும்மா உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஓடுனாலும் சரி, படுத்தாலும் சரி, செத்தாலும் சரி, எல்லா பையன் மாமூல் வாங்க போக மாட்டேன். டேய் இந்த வெட்டி நான் உனக்கு எதுக்குடா? காசு ராஸ்கல். என் முகத்தை கொஞ்சம் பாரு. முகத்தை பார்த்து காசு கேட்கிற தாதா நாளடா காசு. ஆமா நீங்க யாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னியே. ஆமா அந்த தாதா நான் தாண்டா. சொல்லவே இல்ல. மாமூல சக்கர். ஆமா இப்ப இங்க என்னடா நடந்துச்சு? இதுதானா அப்ப நான்? ஐயோ ஏங்க அவன் உங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டானே, பெரிய மதுரை வீர மாதிரி அருவாளோட நடந்து வந்தீங்களே, இப்ப உங்களுக்கு ரோஷம் வரல? எங்க அப்ப சின்ன பிள்ளையில இருந்தே உப்பு காரம் இல்லாமையே எங்களை வளர்த்துட்டாப்பா, அதனால ரோஷம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப பாருங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். ஓ லால் மிர்ச்சி டால் दिएगा பவுடர் में. ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. वांडाली सब्जी है सारी। कंधे बाल्टियाँ हैं लोग। तो मिर्ची लग रही है पर लोगों को लग रहा है कि भाई किसी दूसरे में। रोशन बंगला पातिया मार्केट डे काली। सुपर मार्केट काली। அருண் விஜய் ஒன்லி கரெக்ட். விஜய் என்னடா சிவா இன்னைக்கு ரோஷன் சூடு சொர்ண வீரம் எல்லாம் வந்துச்சு, அது எப்ப உனக்கு வராது? அடிச்சு கட்டி இன்னும் தைரியம் இருந்தா ஏன் ஏரியாவில வந்து இவன் மாம்பழ வசூல் பண்ணுவான், அதுக்கு பதில் சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போடா. அதுக்கு பதில் சொல்லணும். फाइट सीन आल्सो कॉमेडी का फाइट सीन जबरदस्त कॉम्बो हो गया. ये तो फाइट तो बनता है. मजा आया देख के, राइट? चोरी वाला सीन है, प्लानिंग करते फंस जाते हैं दोनों, बहुत जबरदस्त. एंड हमेशा कहीं ना कहीं वदिवेलु सर पिटते नजर आते हैं एंड उसी में ही कॉमेडी है उनकी तरफ से. वो इतना जबरदस्त एक्टिंग करते हैं कि लगता नहीं है कि कि फेक एक्टिंग कर रहे हैं जो भी लगता है इट्स लुक्स सो नेचुरल एंड आई थिंक दिस एक्टर इज द अरुण विजय यू गाइस कंफर्म ऑन द कमेंट्स एंड द नेम ऑफ द मूवी करेक्ट बिकॉज़ देख लगा कि मूवी बहुत इंटरेस्टिंग लास्ट का सीन ना रहा था कि पता नहीं क्या होगा एंड दैट फाइट ये जो पुराने जमाने में फाइट होती थी एक्चुअल वही वाली फाइट है बिल्कुल डिसम नो गन एंड नो वो क्या बोलते हैं जैसे स्लो मोशन की फाइट्स वो सब नहीं था बिल्कुल नेचुरल था वो जो तीन बार वो मारा एक वो जंप करके गए थे वो बहुत जबरदस्त सीन लगा एंड मुझे कॉमेडी में जब वो हंसियां देते वो टशन से जाते हैं मार्केट उनको समझ में आ जाता कि सब डर रहे हैं एंड दे आर गिविंग फ्री वेजिटेबल्स है ना तो चलो हफ्ता वसूली कर लेते हैं वो सबसे एंड आखिरी में वो विलन के साथ ही फंस जाते हैं तो वहां पे वो हो जाता है एंड वो मिर्ची डाल देते तो उनको लगता है कि और क्या हो गया तबाही मचा रहे हैं फिर वो लोग आके बांध देते हैं बहुत अमेजिंग वीडियो मजा आ गया यू गाइस लेट अस नो द नेम ऑफ द मूवी एंड कंफर्म इट्स अरुण विजय सर ओनली एंड या let us know like which year this movie come and all. If any other like comedy scenes comedy scenes will be there and we'll, if we get the full movie with the subtitle and all, let us know in the comments. Yes, that's it. Yes, so guys, that's it for now. If you've really enjoyed our reaction, just give a thumbs up, do comments and subscribe, and also click on the notification bell. So guys, we'll be back soon on our next video. Till then, bye bye, bye.